ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் யூஸ்வலாக இருக்கிற தூக்கு, இந்த மாதிரி ரெண்டடுக்கு, சம்படம், தூபக்கால், இந்த மாதிரி ஐட்டங்களை பிஃபோர் வாஷ் காமிச்சிருக்கோம். நான் என்னோடய சேனலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வாஷ் பண்ணி தான் போடுறேன். அப்படியே என்னால் போட்டு நான் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த வாஷிங்க்கு ஒரு லேபர் காஸ்ட் ஆகுது. அப்படியே என்னால் போட்டு சேல்ஸ் பண்ணலாம், பட் அந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லாததுனால நான் வந்து ஒரு நல்ல ஒரு லேபர் கொடுத்து மெட்டீரியல் காஸ்ட் வேறு அதுக்கு ஆகுது. ப்ராடக்டை வந்து உங்கள் கையில் வந்து ரீச் ஆகிறப்ப யூஸ்ஃபுல்லாக யூசேஜுக்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் ஒரு வாஷ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் தான் நான் டெலிவரி பண்ணுறேன். ஸோ அதுக்கான வந்து எஃபர்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இதில் வந்து நான் இப்போ தெரியப்படுத்திக்கிறேன். இப்போது இந்த ப்ராடக்ட் சின்ன புட்டு பாத்திரம், இதில் என்னாச்சுன்னா இந்த மூடி மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு, வாஷ் பண்ணாலும் போகலைங்கிறதுனால ஒரு கோட் பாலிஷ் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த யானைக்காது வச்ச பாத்திரம் மட்டும், இது வந்து சின்னது, பெருசு வந்து ஒரு நாலு பீஸ் இருக்குது, அரிசி ட்ரம்மு மாதிரி சின்னதாக வந்து பருப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு அவைலபிள் ப்ராடக்டே அங்கே கம்மி தான். ஸோ நான் இருக்கிறதுல நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உள்ள செட்டாக இது எல்லாமே ஒரு செட் இருக்குது. ஒரு செட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து அங்கே வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. காரைக்குடியில் வந்து பொருட்கள் வந்து எந்த கடையிலையுமே இல்லை. நான் ஃபோன் பண்ணிட்டு தான் போகிறேன். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி இருக்குது, அதெல்லாம் லாக் ஆகுது, இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கிறது எங்கேயுமே இல்லை, வரத்தில்லை. இது நல்ல நியூ பீஸாக இருக்குது, அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். வென் டிமாண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் சப்ளை வந்து டிக்ரீசஸ்னால் த ப்ரைஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஹை தான். டிமாண்டும் சப்ளையும் நேர்கோடில் எப்போ சந்திக்குதோ அங்கே தான் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. இதுதான் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து உள்ள பிரின்சிபல் இதான், டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சந்திக்கிற இடத்துல. இப்போ டிமாண்ட் இருக்குது, சப்ளை இல்லைங்கிறப்ப நேச்சுரலாக அதோடய ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி விலை கம்மியாக கிடைக்காதுங்கிறத கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து அங்கே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலை, எனக்கு கேஜி ரேட்லேயும் கிடைக்கல, எல்லாமே பீஸ் ரேட்டில் தான் நான் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன், வேல்யூ ஆடட் டேக்ஸும் வாங்க. அது மாதிரி வேல்யூ ஆட் பண்ணுறேன்னா, வாஷ் பண்ணுறேன்னா வாஷிங் இன்வால்வ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வாஷிங்க்கு ஒரு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர், அதுக்கப்புறமேட்டு கொரியர் சார்ஜஸஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த வாஷிங் மெட்டீரியலும் வாஷிங் லேபரும் அப்புறம் டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அட் தேர் டோர் ஸ்டெப்பில் போய் நான் வாங்குகிற ரேட்டு வேறு, நான் வந்து போகிற டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸ் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறப்ப நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டுக்க செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாலிஷ் பண்ண கொடுத்துருந்தேன், இது வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் வெயிட்டு கேஜி பாலிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாலிஷிங் சார்ஜஸ் ஆட் ஆகும். இது விதவுட் பாலிஷிங், வீட்டில் இருந்து இன்னொரு ப்ராடக்ட், நான் இதை எடுத்துகிட்டு போகலை, ஆல்ரெடி அதை கொடுத்ததை பாலிஷ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் தூக்கு வந்து சின்ன தூக்கு, நாலு தூக்கு ஒருத்தர் வாங்கிட்டார், இப்போ மூணு பெரிய தூக்கு இருக்குது. அவர் ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தார், ரொம்ப சூப்பர், தேங்க்ஸு. எங்களுக்கு ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாருமே ரிவ்யூ வந்து நல்லா கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் ஃபைன், நைஸ், தேங்க்ஸ், ஐ லவ் இட், அப்படி தான் வருது எங்களுக்கு ரிவ்யூ எல்லாமே.
இப்போ நான் பேசுகிறத வந்து கேட்குற அதே கஸ்டமருக்கு இந்த ரிவ்யூ வந்து அவங்க என்ன கொடுத்தாங்கங்கிறது தெரியும். நான் பேரை தான் மென்ஷன் பண்ணல, எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. ஒரே ஒரு செல்லர்கிட்ட தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெத்தலை இடிக்கிறது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார், அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்னது ஒன்று இருக்குது, சேர்ந்து இந்த வீடியோவில் காமிக்கலை, இன்னும் ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து நெய் தூக்கு வெங்கலத்தில் இருக்கும், இது வந்து பித்தளை டின் கோட்டிங்கு. இது வந்து மங்கு பாத்திரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு இதை ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நம்ம வந்து அந்த மாதிரி மங்கு பாத்திரம் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் மங்கு பாத்திரங்களும் சேகரிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காரைக்குடியில் அட்வைஸ் கொடுக்குறாங்க. மங்கு பாத்திரங்கள் ஃப்யூச்சரில் நல்லா விலைக்கு நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம வந்து மங்குக்கு தான் போகணும் போல் இருக்குது. நான் அதில் குக்கு பிராண்டு வாங்கினா விலை கூடும், அதனால் நான் வந்து பார்த்து வாங்கலான்னு நெக்ஸ்ட் விசிட்டில் இருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாருங்கள், இது மாதிரி வந்து அவைலபிலிட்டி கிடைக்கிறதே எனக்கு இன்றைக்கி காரைக்குடியில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டியே கிடைக்காது மேடம், கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சோழர்கள் காலத்தில் மண்ணுக்குள்ளே புதஞ்சி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து முறி ஐட்டம், வெங்கல் ஐட்டம். நம்ம வந்து இது பழைய பொருட்கள் சேகரிப்பாளர்களும் சரி, அதை விரும்புகிறவங்களும் சரி, இது வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறது நல்லது. ஏன்னா அங்கே சொல்கிறாங்க ரேட் அப்படி சொல்கிறாங்க, இது பாத வச்சது, இதுவும் அப்படி தான் முறி ஐட்டம். இது ஏன் வந்து அதை பாலிஷ் பண்ணியிருக்கேன், வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பானையெல்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கேன், இதை வந்து ஆஃப் பாலிஷ் தான் கொடுத்துருக்கேன். ஆன்டிக்கோட லுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கருப்பு கரையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து டின் கோட்டிங் அது. அதனால் நம்ம இதை வந்து மல்டியாக கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.